வணக்கம். விநாயகர் சதுர்த்திக்கு இப்போ ரெண்டு வகையான கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம். இது இந்த கொழுக்கட்டையில் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய்ப்பூ, பாசிப்பருப்பு, வெல்லம் சேர்த்து பூரணம் செஞ்சுருக்கேன். இது தேங்காய் பால் சேர்த்து பாசிப்பருப்பு போட்டு பால் கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம். இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் எப்பயும் வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இடியாப்ப மாவு வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம செய்ய போகிற தேங்காய் பூரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். மேலே இருக்கிற ஓடை எடுத்துடணும். ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு மலரை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுக்கும் சேர்த்து நான் ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூள், கொஞ்சம் போல் நெய் தான். இப்போ பூரணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அதோடையே நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவு தேங்காய் வறுபட்டுருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். அதோடைய நாட்டு சக்கரை, ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நமக்கு நல்லா சுருண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நான் அடுப்பு அமைத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் பூரணத்தை முதல்ல எடுத்து வச்சிடலாம். இப்போ பூரணம் கொஞ்சம் ஆறிடுச்சு. நமக்கு வேணுங்கிற அளவில் நம்ம தேவையான அளவு உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு கொழுக்கடிக்குள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரியே நம்ம எல்லா உருண்டைகளுமே உருட்டி வச்சுக்கலாம். இப்போ 2 கப்பு மாவுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். மேல் மாவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 சொட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா நமக்கு கொதிக்கட்டும். இப்போ கொழுக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது பூரண கொழுக்கட்டைக்கும் பால் கொழுக்கட்டைக்கும் சேர்த்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு. பச்சரிசியை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவு தான் இது. கடையில் அரிசி மாவு வாங்குறதா இருந்தால் இடியாப்ப மாவுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கொதிக்க வச்ச மாவை இதில் ஊற்றி கலந்துக்கலாம். தண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். பார்த்திங்கன்னா மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ மாவு தொட முடியல, சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறின உடனே நம்ம நல்லா ஒன்று சேர்ந்து பிசைஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த மாவு எடுத்தாலும் தண்ணி நல்லா கொதிக்கணும், அதுக்கப்புறம் தான் மாவில் சேர்க்கணும். அவசரப்பட்டு நம்ம சேர்த்துட்டோம்னா அப்புறம் நமக்கு செப்பு பிடிக்க வராது. இந்த மாதிரி நமக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நமக்கு மேல் மாவு தயாராகிடுச்சு. ஒரு ஈரத்துணி போட்டு மூடிடலாம். துணியில் நிறைய ஈரம் இருக்கக்கூடாதுன்னு சும்மா நினச்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு இதை மூடி வச்சுக்கலாம். நம்ம முதல்ல மாவில் ஒரு உருண்டை எடுத்து பிள்ளையாரை பிடிச்சி வச்சாச்சு. நம்ம முதல்ல பிள்ளையாரை பிடிச்சி வச்சிட்டோம்னாலே நமக்கு எல்லா பலகாரமுமே நல்லா அமைஞ்சு வரும். இப்போ நம்ம மாவு செப்பு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். நம்ம நெய் தடவி நம்ம உருண்டை பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு கொழுக்கட்டை நல்லா வாசமாக இருக்கும். நம்ம இப்படியே சுற்றிக்கிட்டே வந்தோம்னா நல்லா அழகாக நமக்கு விரிஞ்சு கொடுக்காமல் வரும் பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தான் ஊற்றணும். அப்போ மாவும் நமக்கு நல்லா வெந்துடும். நமக்கு கொழுக்கட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி விரியாமல் நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பூரணத்தை இதில் வச்சிடலாம். இந்த மாதிரி ஒன்று சேர்த்து இந்த மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா இட்லி சட்டியில் நான் உள்ளே தட்டு போட்டு வச்சுருக்கேன். அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டையை அடுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு வாழை இலை கிடச்சிச்சின்னா கீழே வாழை இலை போட்டுக்கோங்க. அப்போ கொழுக்கட்டையோட வாசனை நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நமக்கு வேகட்டும்.
இப்போ நமக்கு கொழுக்கட்டையும் நல்லா வெந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் சூடு ஆறின உடனே நம்ம எடுத்தோம்னா நமக்கு அழகாக வந்துடும் பாருங்கள். இப்போ நம்ம செய்ய போகிற பால் கொழுக்கட்டியை பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். பால் கொழுக்கட்டிக்கு நம்ம முதல்ல இந்த மாதிரி நம்ம கையில் உருட்டிக்கணும். நம்ம கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக தான் உருட்டி போடணும். ரொம்ப பெருசாக போடக்கூடாது. அப்படி போட்டோம்னா அது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்காது. இந்த மாதிரி நம்ம கையில் உருட்டி வச்சுக்கணும். இப்படி தேய்க்க இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். இப்போ நான் இன்றைக்கி முறுக்கு வழக்கில் தான் பிழிஞ்சு விட போகிறேன். நமக்கு பொறுமை இருந்தால், டயர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம பொறுமையாக செய்யலாம். அப்போ இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம கொழுக்கட்டை பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம செய்ய போகிற பால் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு மாவுக்கு 1.5 கப்பு வெள்ளை எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் பாசிப்பருப்பு தேங்காய் பாலெல்லாம் சேர்க்க போகிறோம், இனிப்பு பத்தாமல் போயிடும். உங்களுக்கு வேணும்னா ஒரு டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து நமக்கு கரையட்டும். இப்போ இது நல்லா கொதித்து கரைஞ்சிருச்சு, பழுப்பு அமைத்திக்கலாம். இப்போ பால் கொழுக்கட்டைக்கு நான் 2 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இடியாப்பம் உலக்கில் இந்த மாதிரி அச்சு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம முதல்ல கையில் உருட்டி வச்சுருக்கிறத தான் போட்டுடலாம். அதில் தண்ணி நமக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்கிறப்ப அது எல்லாமே மேலே எழும்பி வருது பாருங்கள். நம்ம இடியாப்பம் உலக்கில் போட்டு வச்சுருக்கிறத பிழிஞ்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பிழியணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிழிஞ்சு விட்டது எல்லாமே அதுவாக உடஞ்சிருச்சு பாருங்கள். தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப தான் நம்ம பிழிஞ்சு விடணும். அவசரப்பட்டு முன்கூட்டியே பிழிஞ்சிடக்கூடாது. எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா நமக்கு வேகட்டும். இப்போ இதோடையே நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிழிஞ்ச கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை வடிகட்டிக்கலாம். இது ஆற ஆற நமக்கு நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். இப்போ வெள்ளம் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நமக்கு நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு அமைத்திக்கலாம். இது நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. நம்ம கெட்டியாக எடுத்து வச்சுருக்கிற ஒரு 1/2 டம்ளர் தேங்காய் பால் இதில் நம்ம சேர்த்துடலாம். தேங்காய் பால் வேணாம்னு நினச்சோம்னா தேங்காய் துருவி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இப்போ நமக்கு விநாயகர் சதுர்த்திக்கு 2 சூப்பரான கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.